அனைவருக்கும் வணக்கம். நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட தாத்தா பாட்டியே, நம்மளோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும், நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு சொல்லணும், வணக்கம் சொல்லணும், அவங்கள உட்கார வைக்கணும், தண்ணி வேணுமான்னு கேட்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நம்ம பசங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறோமா அப்படின்னா நிறையா பேர் அதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்காத ஒரு அப்பா அவரோட பையனை நினச்சி எந்த அளவுக்கு வருத்தப்படுறாரு, நம்ம இதை மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கலையே அப்படிங்கிறத நினச்சி எந்த அளவுக்கு வருத்தப்படுறாரு அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்ன பண்ணுறாருன்னா, அவர் அப்பா இருக்கார். அவர் அப்பா அந்த பையனை, அவருக்கு ஒரு பையன், அந்த பையனை என்ன பண்ணுறாருன்னா வெளியூருக்கு வியாபார விஷயமாக போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது அந்த பையன்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, பெரியவர்களை கண்டால் வணங்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்காததுனால அவனுக்கு மறந்துடும். அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் தன்னோட மார்பில் மனப்பாடம் செஞ்சு குத்திட்டே போகிறான். கையை வச்சு இப்படி குத்தி சொல்லிகிட்டே போகிறான், பெரியவர்களை கண்டால் வணங்கு, பெரியவர்களை கண்டால் வணங்கு இப்படின்னு வழி ஃபுல்லாக சொல்லிகிட்டே போகும்போது ஒரு ஊருக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. அந்த பஞ்சாயத்தில் அந்த நாட்டாமை வந்து உட்காந்து பஞ்சாயத்து பேசிகிட்ருக்கார். அங்கே போய் அவன் இதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. அவர் சொல்கிறாரு, என்னிலும் பெரியவர் யாரடா, என்னை கண்டு அஞ்சடா அப்படின்னு சொல்கிறார் அவர். உடனே இவன் அதை பிடிச்சிக்கிட்டான், இதை விட்டுட்டான், அதை பிடிச்சிக்கிட்டான். என்னிலும் பெரியவர் யாரடா, என்னை கண்டு அஞ்சடான்னு அதே மாதிரியே தன்னோட மார்பில் குத்திட்டு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்போது வழியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கொள்ளைக்கூட்டக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருடிட்டு வராங்க. அவங்க திருடிட்டு வந்ததை உட்காந்து ஷேர் பிரிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு அவன் இதே மாதிரி சொல்கிறான், என்னிலும் பெரியவன் யாரடா, என்னை கண்டு அஞ்சடான்னு. ஃபஸ்ட்டு இவன் சொன்னோன்னே அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க, ஓ இவன் ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு, நம்மளை ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டாங்க. திரும்ப திரும்ப அவன் இதே சொன்னோன்னா அட பைத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு அவன்கிட்ட சொல்கிறாங்க, இதை கொண்டு வந்து வைத்து விட்டு இன்னும் கொஞ்சம் கொள்ளையடிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவனுக்கு. அவன் இதை பிடிச்சிட்டான், அதை விட்டுட்டான், ஏற்கனவே உள்ள ரெண்டையும் விட்டுட்டு இதை பிடிச்சிட்டான். இன்னும் இதையும் கொண்டு வந்து வைத்து விட்டு இன்னும் கொஞ்சம் கொள்ளையடிச்சு வரணும் அப்படிங்கிறத இதையே பிடிச்சிக்கிட்டான். அவன் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான். போயிட்டு இருக்கும்போது அடுத்த கிராமம் வந்துச்சு. அந்த கிராமத்தில் அந்த கிராம தலைவருக்கு ரெட்டை குழந்தைங்க. அதில் ஒரு குழந்தை என்ன ஆகுதுன்னா விஷ காய்ச்சலால் இறந்து போயிடுது. அந்த குழந்தை இறந்து முடித்தோன்னா அழுதோன்னா அந்த குழந்தைய சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவன் சொல்கிறான், இதை கொண்டு வந்து வைத்து விட்டு இன்னொன்றை கொண்டு வா, இதை கொண்டு வந்து வைத்து விட்டு இன்னொன்றை கொண்டு வா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். கிராமத்தலைவருக்கு கோபம் வந்துருச்சு, நம்மளே ஒரு குழந்தையை பறி கொடுத்துட்ருக்கோம், இவன் இன்னொரு குழந்தையும் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆளை விட்டு அடிக்க சொல்லிட்டு இன்னும் விருத்தியாகணும், அதாவது இன்னும் கொஞ்சம் பெருகணும் எல்லாமே அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இவன் அதை பிடிச்சிட்டான். அடுத்தது இன்னும் விருத்தியாகணும், இன்னும் விருத்தியாகணும், இன்னும் விருத்தியாகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும்போது அடுத்த கிராமம் வந்துச்சு. அந்த கிராமத்தில் என்ன வந்துச்சுன்னா கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. அந்த கல்யாண பந்தல் திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. இது யாருமே எதிர்பார்க்கல. இவன் அந்த இடத்துல போய் நின்றுட்டு இன்னும் விருத்தியாகணும், இன்னும் விருத்தியாகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். சொல்லும்போது அங்கே உள்ளவங்கெல்லாம் கோபம் வந்துருச்சு, விருத்தியாகணும்னா பெருகணுமா, இந்த தீ இன்னும் பெருகணும்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு அவனுக்கு திரும்ப அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, தண்ணீர் ஊற்றி தடியால் அடிக்க செய்ய, தண்ணீர் ஊற்றி தடியால் அடிக்க செய்ய அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் அதை பிடிச்சிக்கிட்டான். இதையே சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான் வழி ஃபுல்லாக. வழியில் சொல்லிட்டு போகும்போது ஒரு குயவன், மண்பானை செய்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவர் மண்பானை செய்கிறதுக்காக மண்ணை பிசைஞ்சிட்டு இருக்காரு. தண்ணி ஊற்றி பிசையும் போது அந்த பிசைஞ்சிட்டு அவர் பானை செய்ய ரெடி பண்ணிவிட்டு செஞ்சிட்ருக்கார். அந்த இடத்துல போய் நின்று சொல்கிறான், தண்ணீர் ஊற்றி தடியால் அடிக்க செய்ய, தண்ணீர் ஊற்றி தடியால் அடிக்க செய்ய அப்படின்னு சொன்னோன்னே அவர் கோபம் வந்துருச்சு. நம்ம கஷ்டப்பட்டு பானை செய்கிறோம், அதில் போய் தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடிச்சுட்டு அவர் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பானையை காமிச்சு சொல்கிறாரு, முக்கால் படி, அரைப்படி, ஒரு படி, அரைப்படி, முக்கால் படி, ஒரு படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவன் உடனே அதை பிடிச்சிட்டான். அதை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்போது இவன் எந்த ஊருக்கு வியாபாரத்துக்கு போனானோ அந்த ஊர் வந்துடுச்சு. இவனுக்கு ஏற்கனவே அடி வாங்கினதுனால ரொம்ப டயர்டாக இருக்கான். அதனால் என்ன பண்ணுறான், அங்கே ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றங்கரையில் போய் உட்காடுறான். இவன் உட்கார்ந்த நேரம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாலு பேர் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு வந்து அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த ஆற்றங்கரையில் உட்காடுறாங்க சாமி கும்பிட்டுட்டு. இவன் உடனே யோசித்தான், கடைசியாக இவனுக்கு ஞாபகம் இருந்தது அரைப்படி, முக்கால் படி, ஒரு படி. பக்கத்தில் பார்த்தான், ஒரு வாழை மட்டை கிடந்துச்சு. என்ன பண்ணான், அந்த வாழை மட்டையை எடுத்து அவங்க நாலு பேர் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க தலையிலெல்லாம் அரைப்படி, முக்கால் படி, ஒரு படி, அரைப்படி, முக்கால் படி, ஒரு படி அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதில் ஒரு பெரியவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா உங்கள் வீட்டில் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா, பெரியவர்களை கண்டா வணக்கம் சொல்லணும் அப்படின்னோன்னா, ஆமாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, நான் தான் மறந்துட்டேன், பெரியவர்களை கண்டால் வணங்கு, பெரியவர்களை கண்டால் வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன விஷயமா வந்தானோ அதையும் மறந்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கே போய் சேர்ந்துருக்கான். போய் சேர்ந்தோடனே அவங்க அப்பா அவங்க பையனை பார்த்துருக்காரு.
மேல் ஃபுல்லாக அடி வாங்கி ஒரே காயத்தோடு இதையே சொல்லிட்டு இருந்திருக்கான், பெரியவர்களை கண்டால் வணங்கு, பெரியவர்களை கண்டால் வணங்குன்னு. அப்போது அவங்க அப்பா நினச்சி அவரே நினச்சி வருந்தினாராம். நம்ம ஒரு சின்ன பழக்கம், சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நம்ம சொல்லி கொடுத்துருந்தா அவன் எப்படியோ கற்றுட்டு இருந்திருப்பான், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ இவ்வளோ வளர்ந்து பெரியான ஆனதுக்கப்புறம் அவனுக்கு சொல்லி கொடுத்தோன்னே அவன் இதையே போயிட்டு இந்த கோலத்தில் அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறானே அப்படின்னு நினச்சி தன் பையனை நினச்சி அவனை வருந்தினாரான். அதனால் நம்மளும் என்ன பண்ணலாம், நம்ம பசங்களை பிறகு நினச்சி வருத்தப்படாமல் சின்ன பசங்களாக இருக்கும்போதே வீட்டுக்கு வந்தால் வாங்க அப்படின்னு சொல்கிற பசங்க எத்தனை பேர் சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு வந்தால் கூட அம்மா அப்பான்னு நம்மளை தான் கூப்பிடுறாங்களே தவிர வாங்க, யாரை பார்க்க வந்திருக்கீங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, உட்காருங்க அப்படின்னு சொல்கிற பழக்கத்தை கூட இன்னும் அவங்க பாதி பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ஸ்கூல் போகிறது மட்டும் பத்தாது, அதை விட நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பழக்க வழக்கங்கள் தான் அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு கூடவே வரும், அவங்களுக்கு உதவி பண்ணும். இப்போ சப்போஸ் யாராவது ஒரு பையன் வாங்கன்னு சொல்கிறான், இல்லை கீழே விழுந்தவங்களை தூக்கி விடுறான், ஒரு தண்ணி கொடுக்குறான்னு வைங்க, அவனே ஒரு அதுவே அவனுக்கு ஒரு பெரிய பேராயிடும். அவனா அவன் இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்வானே அப்படின்னு மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பேர் வந்துடும், அவங்களுக்கு ஒரு புது வாழ்வில் ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை கூட அவங்களோட குழந்தை பருவத்துலேருந்தே சின்ன பசங்களாக இருக்கும்போதுலேருந்தே சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தோன்னா அது அவங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.